நம்முடைய இணைப்பில் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் திரு செல்லப்பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு செல்லப்பாண்டியன் சார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 40 நாள் ஊரடங்கு கொரோனாவின் கொடிய தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டி எல்லோரும் வீடுகளில் முடங்கிட்டு இருக்கோம். 30 நாளுக்கு மேல தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் 40 நாள் ஊரடங்கை நம்ம வீடுகளில் முடங்கி இருந்து நம்ம வந்து அரசு சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால இந்த 40 நாள் ஊரடங்கில் மதுக்கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு, அதாவது ஒயின் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க மது குடிப்போருக்கு ஆதரவாக ஒரு சங்கத்தை நடத்தக்கூடியவர், எப்படி உணர்கிறீர்கள் இந்த 30 நாளுக்கு மேல மது இல்லாமல் மக்கள் நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில தான் பார்க்க முடியும். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமாக 2003 சில்லறை விற்பனை துவங்கிய காலத்திலிருந்து 17 ஆண்டு காலமாக எந்த வித தொய்வு இல்லாமல் டாஸ்மாக் மதுபான வகைகள் கேட்ட சர்வை கிடைத்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் பீர் வகைகள் இந்த கோடை காலத்திலாம் நாங்கள் வந்து உற்சாகமாக பீர் எல்லாம் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் இந்த 30 நாள சரக்கு இல்லாதனால ஒரு சாதாரண வீடுகளில் ஒரு டீ காஃபி வந்து டீ காஃபி பழக்கம் உள்ளவங்க ஒரு நாள் குடிக்கலைன்னா ஒரு நேரம் குடிக்கலைன்னா கூட அவங்களுக்கு தலைவலி வந்துடும். ஆனால் 30 நாள்ல வந்து நாங்கள் எவ்வளோ மன உளைச்சல் இருக்குங்கிறத வந்து யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. நீங்கள் 17 ஆண்டு காலமாக இந்த மது வந்து உடலில் ரத்தத்தில் ஒரு 40 ml அளவை தாண்டிடுச்சுனாலே உங்களுக்கு உடலில் வந்து அந்த போதை அளவு தொடர்ச்சியாக 17 ஆண்டு காலமாக குடித்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து மன அழுத்தம் ஒரு வெறித்தனம் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இப்படியெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் உணராமல் ஏதோ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறதுனால நாங்கள் எல்லாமே அமைதியாக இருக்காங்க மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு 2016 தேர்தல் அறிக்கையிலே இதையெல்லாம் உணர்ந்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் படிப்படியாக மதுவிலக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு டி அடிக்ஷன் சென்ற குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறப்பேன் என்று சொல்லித்தான் அங்கே போன தேர்தலை சந்தித்தார்கள். அதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தோம். முதன் முதலாக ஜெயலலிதா அவர்கள் 1991 தேர்தலிலே நிற்கின்ற பொழுது அவர்கள் சொன்னது இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான சிகிச்சை அளிப்பது என்று 1991 சொல்லியிருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இப்ப எங்களை வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் போன வாரம் கூட ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்திய அளவில் தமிழ்நாட்டை பற்றி சமூக ஆராய்ச்சித்துறை ஒரு கணக்கெடுத்து பொழுது 1.5 கோடி பேர் மதுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 30 லட்சம் பேர் மிகுந்த ஒரு சிகிச்சைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆய்வை இந்திய சமூக ஆராய்ச்சித்துறை சொல்லியிருக்குங்கிறதையும் அன்புமணி ஐயா வலியுறுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கில் கொண்டு எங்களை அதாவது இந்த 30 நாட்களிலே 1 லட்சம் பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தவிப்புன்றது எப்படி ஐயா செல்லப்பாண்டி ஐயா கணிக்க முடியும்? ஏன்னா 30 நாளைக்கு மேல ஊரடங்கு நடந்திருக்கு, அங்கொன்றும் இங்கொன்றுமா சிலர் வந்து இந்த பெயிண்ட் வார்னிஷ் எடுத்து கலந்து குடிக்கிறது, அதே போல ஷேவிங் லோஷன் எடுத்து கலந்து குடிக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. அதே போல சில இடங்கள்ல வந்து சாராயம் காய்ச்சல் அதையெல்லாம் வந்து அரசு போலீஸ் வந்து அதை வந்து பிடிக்கிறது எல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பொதுவாக பெரிய அளவுக்கு ஒரு வீரியம், அதாவது திரு ராமதாஸ் அவர்கள் நேற்றுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு மருத்துவர் ராமதாஸ், மதுக்கடைகள் முடிந்த கதையாகட்டும் மகிழ்ச்சி மட்டும் தொடர் கதையாகட்டும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில தெளிவா சொல்றாரு, இந்த 30 நாளைக்கு மேல ஊரடங்கு 5 வாரகாரத்துக்கு மேல எல்லாம் அமைதியா இருக்காங்களே, என்னமோ பெரிய உயிரிழப்பு வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும், மது உடனே எல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொன்ன இந்த 30 நாள் மக்கள் உண்மையாவே வீடுகள்ல சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்களேன்னு அவர் ஒரு பதிவு கொடுக்குறாருல்ல மருத்துவர் ராமதாஸ். அதாவது அவர் சொல்றது எந்த வித பாதிப்பும் இல்லை அப்படின்னா ஏன் இவங்க 2016 தேர்தல் அறிக்கையில டி அடிக்ஷன் திறப்புன்னு ஏன் சொன்னாங்க? அதனுடைய இந்த குடிமகனுடைய நிலைமையை புரிஞ்சுதான் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில சொன்னது. அதே மாதிரி இவங்க வந்து எந்த பாதிப்புமே இல்லை, இந்த குடி நோயாளிகள் வந்து 30 நாள் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னா இப்ப இதுவே வந்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இப்ப இந்த ஊரடங்குக்கு அப்புறம் அழகா கடையை திறந்துட்டு போலாமே. அதாவது இவர் சொல்றது எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்றவரு, அப்ப பாதிப்பே இல்லாதது வந்து திரும்ப கடையை திறக்கிறது இல்லை, என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்க போது? தெளிவா பேசுறாரு, அதாவது கடை இப்போ மூடுறதுனாலதான் இப்ப அமைதியா இருக்காங்களே, இப்ப மது இல்லைன்னா இல்ல இருக்குமா, நாம வந்து இருக்கவே மாட்டாங்க, உயிரை விட்டுருவாங்க, நிறைய உயிரிழப்பு போகும் அப்படி எல்லாம் பேசினீங்களே, இப்ப எதுவும் நடக்கல, எல்லாம் அமைதியா தானே இருக்காங்க
அப்படின்னு அவரு மருத்துவர் வந்து தெளிவா சுட்டிக்காட்டுறாரு. நான் அதைத்தான் திரும்ப கேக்குறேன், அப்ப பாதிப்பே இல்லைன்னு வெறும் ஒரு எம்பி டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் டாக்டர் பாதிப்பே இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த குடிமகங்கள் வந்து எதையுமே எந்த பாதிப்பு இல்லாம இருக்காங்கறத அவங்க சொல்றாங்களா? பாதிப்பு இல்லதானே, எந்த பாதிப்பு? எத்தனை பேர் தெருவுக்கு வந்தாங்க எனக்கு மது கடைகளை தொடங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தெருவுக்கு வந்தாங்க? இல்ல எங்க அங்க எங்க வீடுகள்ல சண்டை ஏதேனும் ஏற்பட்டதா இல்ல பிரச்சனை மூண்டதா? குடும்ப வன்முறை இப்ப பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை அதிகமாகிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. குடும்ப வன்முறை, மது குடிக்கலன்னா எப்படி குடும்ப வன்முறை ஏற்படும்? ஏங்க ஒரு நாள் ஆரம்பத்துல சின்ன ஒரு டீ காஃபி குடிக்கிறவங்கள விட அந்த டீ காஃபி பிடிக்காம இருந்தா அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி 17 வருஷம் நான் சொல்ற சில்லறை விற்பனையை தான் சொல்றேன். 2003 இருந்து 2020 வரைக்கும் 17 ஆண்டு காலமாக ஒரு குடித்த குடி நோயாளி எப்படி அவன் வந்து அதுல இருந்து மீளுவதற்கு உண்டான டி அடிக்ஷன் சென்டர் கிடையாது, அவன் எப்படி வந்து ஃப்ரீயா இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு இந்த 30 நாட்கள்ல குறை கொடுக்கலையே. இதுல அதான் இவரே சொல்லியிருக்கிறாரு, 30 லட்சம் பேர் தீவிரமாக அந்த மதுவுக்கு அடிக்ட் ஆனவங்க மீள முடியாம இருக்காங்க அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருக்காரு போன வாரத்துல. திரு அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை பதிவு பண்ணி இருக்கிறது உண்மை. ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, இந்த 30 நாள்ல இந்த 5 வார கால ஊரடங்கு காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா இருக்குது, அதுவே நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம், இது ஒரு சந்தோஷம், மதுக்கடைகளை மூடிடுங்க அப்படின்றாரு. ஐயா நீங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், நீங்க நல்லா இதை புரிஞ்சுக்கிடணும். இது வந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இந்தியா முழுவதும் இந்த கொரோனா பாதிப்புலாம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, அந்த குடிநோயாளியுடைய நிலைமை என்னங்கிறது அவங்கவுங்க அவசப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நீங்க வந்து எப்படி வீடு வீட கணக்கு எடுக்கிறாங்க, சளி இருக்கா இருமல் இருக்கான கணக்கு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் குடிநோயாளிகள் யார் யார் இருக்கா அவங்களுடைய நிலைமை என்னன்னு இது வரைக்கும் இந்த நிலைமை என்ன நிலைமை நடந்துட்டு இருக்கு அதை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தகவல் வந்தது? நீங்க மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர், மது குடிப்பவர்களை ஆதரிப்பவர், என்னென்ன பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பிரச்சனைகள் உங்க கால்களுக்கும் உங்க பார்வைக்கும் வந்தது அதை சொல்லுங்க. அவரு ஐயா ராமதாஸ் ஐயா சொன்ன மாதிரி வார மாசத்துக்கு ஒரு தடவைங்க குடிக்கிறவங்க பார்ட்டியில என்னைக்காவது பார்ட்டியில போய் குடிக்கிறவங்க விட்டுட்டாங்க, அவங்க வந்து ஈஸியா வெளியில வந்துட்டாங்க. ஆனா இவங்க குறிப்பிட்டது போல 30 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் 30 லட்சம் பேர் இந்த பல ஆண்டு காலமாக தினசரி வாரத்துல 3 நாள் 4 நாள் குடிக்கிறவங்களுடைய அவங்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. பல்லீரல் கணையம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அந்த ரத்தத்திலே ஆல்கஹால் கலந்ததன் விளைவாக அவர்கள் மன அழுத்தம் உங்களுக்கு டென்ஷன் உங்களுக்கு பல ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கிறது. பல தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி வரைக்கும் பல மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏதாவது அதுல இருந்து மீளுவதற்கு வழி தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. பிரைவேட்ல வந்து டி அடிக்ஷன் சென்டருக்கு போனா அந்த தூக்கி போட்டு இருட்டு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்க. ஆனா இப்ப வந்து எதுவுமே இல்லாம இதுல இருந்து மீளுவதற்கு முடியாம வீட்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கணக்கெடுத்து அவங்களுக்கு நிவாரண அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு இந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். இதை உடனடியாக கணக்கெடுக்க வேண்டும். இது எங்க அதாவது திறந்து விட்டாச்சு, ஊரடங்கு திறந்து விட்டாச்சு அப்படின்னா அப்பதான் இது எங்க அந்த 30 லட்சம் பேருடைய நிலைமை என்னங்கிறது வெளியில தெரியும். இது வந்து நீங்க அவங்க வீட்டுக்குள்ள இருந்து பேட்டி கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியங்கிற எனக்கு புரியல. மது கிடைக்காமல் அப்ப மது பிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்க பதிவு பண்றீங்க சரியா? ஐயா நான் அவர் சொன்னதே தான் சொல்றேன். 30 லட்சம் பேர் தீவிரமான கண்காணிப்புல எப்படி கொரோனால வந்து ரெட்டு ஆரஞ்சு கிரீன் இருக்கும் அதே மாதிரி ரெட்ல உள்ள 30 லட்சம் பேர் இருக்காங்க. அதை வந்து கேட்பதற்கு நாடு கிடையாது, எந்த கட்சிக்காரங்களும் வாய் திறக்க மாட்டாங்க. இவர் ஏதோ அரசியலுக்காக என்னமோ அந்த ஊரடங்கு தொடர் ஊரடங்கு முடிந்த உடனே மது விலக்கு தொடரும் சொல்றது. இவர் வந்து ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறாரு, இது இந்த அதே கூட்டணி கட்சி சார்ந்த தமாக இருக்கிறது, தேமுதிமுக இருக்கிறது, தனியரசு இருக்கிறாரு, நம்ம கருணாஸ் இருக்கிறாரு, இவங்க எல்லாம் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. இவர் ஏதோ அந்த லைவ்ல இருக்குங்கிறதுக்காக கருத்தை சொல்றாரு ஒழிய இது வந்து அரசாங்கம் வந்து வெளிப்படையாக தன்னுடைய 39 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் 31 ஆண்டு காலம் இதற்காகவே போராடி இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். போராடி ஐயா அது நான் ஒத்துக்கிறேன், போராடி இருந்தாலும் இன்னைக்கு கொரோனா வந்துதான் தடுத்திருக்கே ஒழிய அதை விட முக்கியமானது இந்தியா முழுவதும் மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இதை தடுத்திருக்கு.
மோடி அவர்கள் தான் இதை அனைத்து மாநிலங்களும் கொரோனா வந்து குடிக்கிற விஷயத்த குடி மது பிரியர்களை வந்து தடுத்து குடிக்க விடாம இன்னைக்கு வீடுகள்ல முடங்க வச்சிருச்சு. எல்லாரும் வீடுகள்ல முடங்குற மாதிரி மது பிரியர்களுக்கும் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கான அந்த மது கிடைக்காததுனால வீடுகள்ல முடங்க வந்துருச்சு இல்ல, ஒரு உயிர் பயம் வந்துருச்சு இல்ல. இதனால் வந்து ஒரு மது பிரியர்கள் மதுவை நம்பி மதுவால குடி குடியை கெடுக்கும் அந்த பாட்டில் எழுதிருக்கிற வாசகத்தெல்லாம் படிச்சுட்டு கூட வாங்கி குடிப்பவர்கள் இன்னைக்கு அமைதியா வீடுகள்ல ஒரு மனமாற்றத்தோட உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. ஏங்க மனமாற்றத்துக்கு இருக்கான? இப்ப சளி இருமலுக்கு வந்து நீங்க கணக்கு எடுக்கிறவங்க சரக்குல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நாடி இல்லையா? நீங்க அதுதான் சொல்றல, ஊரடங்கு முடிஞ்சாதான் உண்மை நிலவரம் தெரியும். இன்னைக்கு கொரோனாவுடைய சாவு தமிழ்நாட்டுல வந்து 22 கணக்கு தான் சொல்றாங்களே ஒழிய, அது இல்லாம இந்த மதியினால் எத்தனை பேரு புறநோயாளிகளாக எவ்வளவு பேர் இருக்காங்கிறத புள்ளி விவரமே யாரும் சொல்லலையா? இது அவர் வெளியிடுவாரா? அன்புமணி ராமதாசாவும் அவங்களும் எந்த பாதிப்பு இல்லாம ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட முடியுமா? புள்ளி விவரம் நீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க. மது பிரியர்கள் உங்களுக்கு, நீங்க ஒரு சங்கத்தின் தலைவர், மது பிரியர்கள் எத்தனை பேர் எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் துன்பியல் விஷயங்கள், அதாவது எப்படியெல்லாம் அவங்க வந்து ரொம்ப துன்புறுவதாக உங்களுக்கு பதிவு பண்ணிருக்காங்க, அதை சொல்லுங்க. அதாவது இது வந்து இந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் 17 காலமாக அடிமையானவர்களுக்கு சிறுமூளை பாதிக்கப்படும் ரத்தத்தால் 30 கேக்குறேங்கய்யா. இந்த 30 எப்படி எல்லாம் அவங்க துன்புறுத்தப்பட்டு இருப்பதாக அவங்க பதிவு பண்றாங்க. அவங்க அதான் அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாயிருக்கு. அதாவது பைத்தியம் முடிஞ்ச மாதிரி நாங்க இருக்கோம். எங்களுக்கு ஒரு எங்க அந்த அதுல இருந்து மீள்வதற்கு எங்களுக்கு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க ஐயா. நாங்க வந்து தினம் குடிச்சிட்டு இருந்தோம், வாரத்துக்கு ஒரு அளவாவது குடிச்சு எங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மீட்டெடுத்தா பரவாயில்ல. மொத்தமா இருக்கும் போது எங்களால ஒரு மிக அதாவது உடம்ப ஒரு மிகப்பெரிய எரித்தனம் வருது. ஒரு சாப்பிட முடியல, ஒரு உடல் வந்து மிக சோர்வா இருக்கு. இந்த மாதிரி பல வகையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றேன்னு தெரியல. நான் வந்து அதாவது மாவட்ட வாரியாக மனநல ஆலோசனை வழங்கப்படும் சொல்றாங்களே கூடிய அதுக்கு உரிய மருந்து மாத்திரை கொடுத்து உரிய சிகிச்சை கொடுக்கற அளவுக்கு எந்தவித நடவடிக்கை இல்லைங்கிறத என்னுடைய வருத்தமா இருக்கு. இப்ப மது குடிப்பவர்களுக்கு மது பிரியர்கள் வந்து மன அழுத்தத்தின் காரணமா ரொம்ப உந்து தகுதி என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்கன்றீங்க நிறைய பேர். ஏன்னா சாதாரண குடும்பத்துல எதுவுமே எந்த பழக்கம் இல்லாததுலயே மன அழுத்தத்துல இருக்கிறாங்க, இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுதான் குடும்பம் சூழ்நிலை வந்து பல வகையில இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பதச்சொல்ல முடியாம ஒரு பிஸ்கட்டோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கற அளவுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. இது ஒரு வகையான மன அழுத்தம். இது வந்து இந்த உடம்புல இந்த போதை அளவு இந்த 17 காலமாக மதுக்கு அடிக்ட் ஆனதன் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிற நிலைமையும் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்கிறதா இருக்கு. நீங்க ஒரு டேபிள் காலம் போடுறீங்க, கொரோனாவா குவாட்ரா அப்படின்னு பதிவு பண்றீங்க. இப்ப வந்து நமக்கு கொரோனாவில இருந்து நம்ம காக்குறது முக்கியமா இல்ல குவாட்ரு கட்டாயம் வேணும்ன்றீங்களா? கொரோனா வந்து இப்ப வந்தது, குவாட்ரு 17 இருக்கிறது. அப்போ நீங்க இது அது திடீர்னு வந்த கொரோனாக்கு முக்கியத்துவம் தனியா ஐசோலேஷன் வார்டு கொடுக்கற மாதிரி 17 குடிச்சு இருக்கிற தனியா வார்டு ஏன் நீங்க வந்து இது வரைக்கும் உருவாக்கல? அத அப்ப அந்த 17 பாதிக்கப்பட்டவன் அவன் எப்படி மீள முடியும்? அதை நீங்க ஒரு அறிவுபூர்வமா நீங்க யோசிக்கணும் இல்லையா? அதனாலதான் இது ரெண்ட கொரோனாவா கோட்டரான்னு நான் பிரிச்சு காலம் போட்டிருந்தேன். இன்னைக்கு கொரோனா எப்படி செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு உள்ள இருக்கோ அதே மாதிரிதான் கோல்டு குடிக்கிறவங்களும் இன்னைக்கு அந்த தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இது வந்து ஊரடங்கு தளர்த்தப்படும் பொழுது உண்மை வெளியில வரும். சொல்றீங்களே, நேற்று அவினாசில ஒரு டாஸ்மாக் கடையில அந்த டாஸ்மாக் மேற்பார்வையாளரும் சில்லறை விற்பனையாளரும் போய் ₹1,00,000 சரக்கு எடுத்துட்டு வராங்க. அதை வந்து மாவட்ட மேலாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த சரக்குக்கு உண்டான அவதாரத்தை தான் விதிப்பேன்னு சொல்றாங்களே ஒழிய அவங்களை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கிடையாது. ஐயா சொல்ற மாதிரி ஊரடங்கு முடிஞ்சவனே தொடர்வதற்கு வாய்ப்பு இருந்தால் ஏன் இவங்க வந்து ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை வச்சு பாதுகாப்பு போட்டுக்கிட்டு இருக்கணும்? உடனடியாவது இப்போ பக்காடி மதுபான ஆலையை வந்து சேனடைசர் அந்த மதுபானங்களை வந்து சேனடைசர் மாத்திரை தயாராயிடுச்சு. ஏன் தமிழக அரசு வந்து இது வரைக்கும் உத்தரவிடாம இருக்கு? அத்தனை மதுபானங்களையும் சேனடைசர் மாத்துறதுக்கு ஏன் இவங்க உத்தரவிடாம இருக்கிறாங்க? அதே மாதிரி திருச்சியில வந்து ₹1,00,000 அந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்த உடனே ₹1,00,000 மதிப்பிலான மதுபானங்கள் வெளியில வச்சிருக்கிறாங்க. கணக்கெடுக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்டா
அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2% வட்டியும் ஜிஎஸ்டி வரியும் போட்டு நாங்க வசூல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப மென்மையான போக்கு இந்த டாஸ்மார்க் கடைகள்ல வந்து இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து மதுபானங்களை திருட்டுத்தனமா எடுத்துட்டு போனா மென்மையான போக்கா இருக்கு. ஆக இவ அமைதி காப்பது கடையை திறப்பதற்கு உண்டான வழியாக தான் இருக்கிற வழிய டாக்டர் ராமதாஸ் ஐயா சொல்லுகின்ற வாய்ப்பு மிகக்குறைவு. இல்ல ஒரு ஒருவேளை மது விலக்கு இப்ப இந்த 1.5 மாசம் கிட்ட வந்து கடைகள்லாம் மூடப்பட்டிருக்குது, இதே நீடிக்கப்பட்டால் திரு ராமதாஸ் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் என்ன நடந்துரு போகுது மது பிரியர்களுக்கு, என்னதான் நடந்துரு போகுது? அப்போ அவங்க அந்த 30 லட்சம் எப்படி கொரோனா பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அந்த குடியால பாதிக்கப்பட்ட அந்த 30 லட்சம் பேருடைய குடும்பத்திற்கும் இவ அந்த அவர்களுடைய நிலைமையையும் வெளியில வருவோம். நீங்க அது வரைக்கும் இந்த ஊரடங்கு இருக்கிற வரைக்கும் இந்த குடியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை வெளியில தெரியாது. அது ஊரடங்கு தளர்த்தப்படும் என்ற பொழுது ஆஸ்பத்திரியில அதுக்குன்னு தனியா நீங்க குடி நோயாளிகளுக்கு தனியா நீங்க எப்படி கொரோனாக்கு வார்டு இருக்கோ அதே மாதிரி குடி நோயாளிகளுக்கு தனியா வார்டு வச்சு பாருங்க, அப்ப உள்ள நிலவரம் தெரியும். அதனால நான் வந்து டி அடிக்ஷன் சென்டர் முறையாக இந்த கல்லீரல் கணையை பாதிக்கப்பட்டவர்கள் தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களை கணக்கெடுக்கப்பட வேண்டும். நீங்க இப்ப ஐயா சொல்றது வந்து இந்த எப்பயாவது குடிக்கிறவங்க மட்டும்தான் மீன் இருக்கிறாங்க அப்படியே, அதே நேரத்துல கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி குடும்ப பொறுப்பு உள்ளவர்கள் தெரிஞ்சிருக்காங்களே, அந்த 30 லட்சம் பேர் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அந்த உண்மையை மறைக்கிறார்கள். சரிங்க ஐயா, இணைப்பில் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க, நீங்க கொடுத்திருக்கிற தகவலை நேயர்கள் கிட்ட கொண்டு போவோம். மிக்க நன்றி திரு செல்லப்பாண்டியன் அவர்கள். நன்றி.